சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சாரோட அண்ணன் தான் சத்யநாராயண ராவ். இவருக்கு வந்து இப்போ ரீசெண்டாக 80th பர்த்டே நடந்து முடிச்சிருக்கு. ஸோ அதுக்காக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு சதாபிஷேகம் நடத்தி முடிச்சிருக்காங்க. இதில் ரஜினிகாந்த் சார் அவர்களும் அவர் ஒய்ஃபான லதா அவர்களும் இவங்களோட ஃபர்ஸ்ட் பொண்ணான ஐஸ்வர்யா அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இந்த சதாபிஷேகம் ஃபங்க்ஷன் பெங்களூர் வச்சு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஃபங்க்ஷனில் இன்னொரு ஸ்பெஷலான ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பையனுக்கு அன்றைக்கி தான் வந்து 60th பர்த்டே. ஸோ அதனால் அவருக்கு வந்துட்டு ஷஷ்டி பூர்த்தியும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பாவுக்கு வந்துட்டு சதாபிஷேகமும் பையனுக்கு வந்து ஷஷ்டி பூர்த்தியும் ஒரே நாளில் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ சூப்பராக ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்த் சார் அவர்களும் வந்து சோஷியல் மீடியாவில் ரேராக தான் நிறைய பர்சனலான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுவார். அதே மாதிரி இவர் அண்ணனோட இந்த சதாபிஷேகம் ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸை நிறைய ஷேர் பண்ணதோட கோல்டன் காயினாலே ஒரு அண்ணனுக்கு பூஜையும் பண்ணியிருக்காரு. தங்க மனசுள்ள அண்ணனுக்கு தங்கத்தால் வந்து ஷவர் பண்ணது எனக்குமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். அதோட ஐஸ்வர் அவர்களும் நிறைய ஃபேமிலி ஃபோட்டோஸை ஷேர் பண்ணதோட இவங்க மகாசிவராத்திரி முன்னிட்டு இவங்க திருவண்ணாமலை போயிட்டு அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணதோட குரு ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களை மீட் பண்ணி ஆசீர்வாதம் பெற்றிருக்காங்க. ஸோ அதோட ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா. ரஜினிகாந்த் சாரோட அடுத்த படமான ஜெயிலர் படத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட இந்த ஜெயிலர் படம் வர ஏப்ரல் மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் சாரோட இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸ்லாம் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்குது. திருஷ்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.